அதுக்கு அடுத்ததாக மனிதனுக்கு வரக்கூடிய உச்சகட்டமான சகோதரத்தை குர்ஆன் சுன்னாவும் சொல்றது பெண். குர்ஆன் சுன்னா சொல்றது என்னது? பெண். பொருளாதாரம், பொருளாதாரத்தை பெண்ணுக்காக இழப்பான், பொருளாதாரத்தை பெண்ணுக்காக என்ன செய்வான், இழப்பான். மனைவிக்காக நாம பெண்ணுக்காக இழக்கல, மனைவிக்காக இழக்கிறேன் யோசிக்க, ஹராமான வழியில சொல்றேன் விளங்கிட்டா, ஹராமான வழியில் என்ன செஞ்சிருவான், அந்த இழப்பான். அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு 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 அதாவது ஒரு பாருங்க, ரெண்டு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பேன்றதுல தாத்து ஒரு பெண் அவளை அழைக்கிறார், பதவி உள்ள ஒரு பெண், வஜமான் அழகுள்ள ஒரு பெண் அழைக்கிறான், ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அழகிரிக்கும் நான் அல்லாவை பயந்து கொள்கிறேன் விலகி போவார். காரணம், அந்த இடத்துல இவர் தப்புறதுக்கு வழி இருக்காது, இவர் தப்புறதுக்கு வழி இருக்காது. ஆனா அந்த பெண்ணை என்ன ஆகிறான், அந்தஸ்து உள்ள பெண்ணாக இருக்கிறா, காப்பாற்ற முடியும். வேற எதுல ஒன்று அகப்பட்டால் காப்பாற்ற முடியும், சூழல் சரியாக அமைதுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அந்த பெண்ணை அழைக்கிறார், இந்த நேரத்தை அவர் சொல்றாரு, நான் அல்லாவே என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அவருக்கு தான் நல்ல விபச்சாரத்தை விட்டு எல்லாருக்கும் நல்ல இல்லை, யாருக்கு நிழல், இந்த சூழ்நிலையில விட்டவருக்கு தான் நிழல் அப்படின்னு வாரத்தை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்துக்காக என்ன செய்வான், விபச்சாரம் என்ற அந்த அந்த பொருளாதாரத்தையும் செலவழித்து என்ன செய்வான், அந்த இடத்துக்கு போ. ரெண்டாவது சகோதரர், மூன்றாவது இடத்துலதான் மனிதனுக்கு என்ன அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை என்ன செய்ய வைக்கிறான். ஆனா நம்ம இந்த கடைசியை விளங்காம வெஸ்டே விளங்காம நடுவில் இருந்தா எல்லா வசனங்களும் என்ன செய்வோம், சஹவாத் இச்சை என்று வந்தோடனே அதுக்கு தான் என்ன செய்வோம், ஆசை வந்தோடனே அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அப்படி இல்லை. அந்தஸ்து, நான் பெருசா வாழ தகுதியா வாழணும், மற்றவர்கிட்ட கண்ணியமா இருக்கணும், அந்தஸ்து. ரெண்டாவது என்ன, பெண். அடுத்ததான் மூன்றாவது என்ன, இந்த வந்து என்ன அதாவது பொருளாதாரம். அதுக்கு அடுத்ததான் பசி, அதுக்கு அடுத்ததான் தாம் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவான். எதை, பசிய பொருளாதாரத்துக்காக வேண்டி பசியில் இருப்பான், குடிக்காம இருப்பான். அப்பப்ப தேவைன்னா மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், செய்து கொள்வோம்னு நினைப்போம். எனவே அந்த அந்த தர்த்தீப பாருங்க, இந்த தர்த்தீபை நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற நேரத்தில், அதாவது ஒரு மனிதனுடைய அதாவது வழிகேடு அந்த அந்த திரும்பக்கூடிய அந்த இடம் ஆரம்பிக்கிற ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய முதல் அம்சத்தை பாருங்க. நம்ம வந்து தாண்டி போகிறோம், கலைந்து போகிறோம், நம்ம அழிய போகிறோம் என்கின்ற அந்த இடத்துக்கு இது ஒரு ஆதாரம். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சூரா அதாவது மரியம்ல 59:60 அழிய போகிறோம். இந்த இடத்துல நீங்க நினைச்சது கூட அல்லாஹ் தண்டிக்க போகிறான் என்று, அது மட்டுமல்ல நம்மளுடைய பாதையில அல்லாஹ் தஆலா எடுத்து வச்சுக்கிறான், நம்மளை எடுக்க வச்சுக்கிறான். இந்த பாதையில நம்ம கண்டினியூ பண்ணோம்னா முடிவு என்ன, அழிவு என்றது அதுதான். நம்ம இப்ப அழிய போகிறோம் என்றால் நம்ம கால் வச்சுக்கிற பாதை நம்ம தவறி போய் அல்லாஹ் தஆலா நம்ம அழிக்க ஆரம்பிக்கின்ற பாதையில நம்ம செஞ்சுக்கிறோம், கால் வைத்திருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா மரியம் 59:60 அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததிகள் சந்ததியினர் உருவாகினார்கள், ஒரு ஆரம்ப சந்ததிக்கு இன்னொரு சந்ததியினர் உருவாகினார்கள். அபா உஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், தொழுகையை வீணாக்கினார்கள். வத்தபா உஸ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார், ஆசைகளை பின்பற்றினார்கள். வத்தபா உஸ் ஷஹவாத, ஆசைகளை இந்த அஞ்சு உங்களுக்கு என்ன செஞ்சிடணும் வந்துடுனது, ஆசைகளை என்ன செய்தார்கள் பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் நரகத்தை என்ன செய்வார்கள், அழிவை அடைவார்கள். இல்லாமல் காவ தௌபா செய்தவர்களை தவிர, நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு விஷயம் சொன்னேன், அஞ்சு எப்போ நீங்க ரிலேட் பண்ணிக்கங்க, அதுல ஒன்று என்ன தௌபா, தௌபா செய்தவர்களை தவிர. வஆமன, ஈமான் கொண்டு. வஅமில ஸாலிஹன், அதுக்கு பின்னால் என்ன நல்லமல்கள் செய்தவர்களை தவிர. ஃபஉலாய்க யத்குலூனல் ஜன்னத வலா யுதுலமூன ஷைஅ, அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள், அநியாயம் கொஞ்சம் கூட அநியாயம் விளக்கப்பட மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு நுழைவார்கள், கொஞ்சம் கூட அநியாயம் விளக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னது யாரு, தொழுகை வீணாக்கி சகவத்தை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் தௌபா செஞ்சிருந்தான். அதுல இருந்து அவங்க என்ன தௌபா செஞ்சிருந்தால், எனவே இந்த தௌபா என்று ஒரு அடையாளமா வச்சு அவர்கள் அந்த பாதையில நிலைத்திருக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு தௌபா என்பதை வச்சுக்கங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல்லாலும் இங்க என்ன சொல்றாங்க, முதலாவது ஒரு மனிதன் தவறான வழியில போகிறான், அழிக்க போகிறான் என்றால் அவன்கிட்ட முதல் வீணாகுது முதலாவது வீணாகும் எது தெரியுமா, அவனிடத்துல தொழுகை வீணாகும். அஞ்சு நேரம் டைமுக்கு தொழுது கண்டிப்பான், அதுக்கு பின்னால முதலாவது அந்த டைம் டைம் கண்டா அவ்வளவு வக்த இல்ல நுகரை வந்து என்ன செய்யணும், அசருக்கு முன்னால தொழுதுறோம். ரெண்டு நேரத்துல தொழுது காட்டாங்களா இல்லையா, இது அவ்வளவு வத்து, இது ஆசர் வத்து, இதுக்கு இடையில தொழுதுறோம். மாதிரி பேர் இஷாவுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்,
தொழுதுறணும். இஷாவை அதுக்குரிய டைமுக்கு முன்னால சிலர் நடுவில் என்ன செய்வாங்க, சிலர் ஃபஜ்ர் என்று சொல்லுவாங்க. விளங்கிட்டா? ரெண்டு கருத்தும் இஸ்லாமியர்கள் மத்தியில. இதுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்? இஷாவை தொழுதுறணும். ஜமாத்தோட தொழுவது கடமை, வாஜிப். அதுல பிழைவிடுவது பாவம். அத காரணம் இல்லாமல் தொழுகையை வந்து நம்ம பிந்த வைக்கிறது செயல் ரீதியான ஒரு குஃபர், இறை நிராகரிப்பு. இப்படி எல்லாம் என்ன செய்யறோம் நம்ம? அதிதில பார்க்கணும். எனவே இலாஅத்துஸ்ஸலா, தொழுகை வீணாக்குதல் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னால், தஹீரு ஸலா அன் உகாதிஹா. முதலாவது ஸ்டார்டிங் எதா நடக்கும்னா, தொழுகை வந்து அவர் என்ன செய்வாரு, டைமுக்கு தொழுவதிலிருந்து வீணாக்க ஆரம்பிப்பார். முதல் அறிவுக்குரிய ஒரு அடையாளமா அவருக்கு என்ன செய்யும் இருக்கும், நல்லா தெரிஞ்சு வந்திருப்பாரு. சிலர் வந்து சுபகு தொழுகையில வீணாக இருந்திருப்பாங்க. அவரு முதலாவது ஸ்டார்ட் ஆகும் நுகர்வுல மாறுறது, அதோட சேர்த்து என்னது இசாவில மாறுறது, எல்லா தொழுகையும் என்ன செய்யும், கொஞ்சம் வீணாக ஆரம்பிக்கும். இப்படி வீணாக ஆரம்பிச்சா அவர்கிட்ட என்ன இருக்குமெண்டா, எவ்வளவு வீணாக்குறாரோ அதே அளவுக்கு சர்வம் தெரியும். பவரான சர்வம், சந்தேகமே இல்லை. என்னென்ன சந்தேகமே இல்லை. இதுல சர்வத்தன்றது ஒரு சர்வத்தர், நான் இப்ப சொன்னேன் எல்லா சர்வத்தும் அதுல என்ன செய்யும், எல்லா பகுதியும் வைக்கும். இந்த ஏதோ ஒரு தவறான வழியிலான ஒன்று உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் தவறான வழியிலான ஒரு உழைப்பாசை உண்டைக்கும், அல்லது ஒரு பொருளாதார ஆசைக்கும், அல்லது ஒரு பெண் ஆசைக்கும், அல்லது அந்தஸ்து என்ற ஆசை என்ன செய்யும் அவருக்கு இருக்கும். அதுல அவர் கூட்டிக் கொண்டு செல்கிறார் அர்த்தம். எந்த அளவுக்கு தொழுகை நமக்கு வீணாகுதோ அந்த அளவு நீங்க என்ன செய்யணும், இந்த சகலத்துல எந்த பகுதி என்ன செய்யுது நமக்கு கூடிக்கொண்டு வருதுன்னு பார்க்கணும். இதுலதான் நம்ம பிழை விடுறோம். சிலர் இங்க பார்த்தா அல்ஹம்துல்லா நம்ம பெண்ணாசையில சரியாகும், பொருளாதார சில சப்ப எதுவும் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, இன்னொரு பல சில பகுதிகள் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், இப்ப சொன்னேன், இதுல ஏதாவது என்னுடைய ஆசை அவர்கிட்ட வளர்ந்துட்டு வருது, அவர்கிட்ட என்ன செய்யுது வளர்ந்து வருது, அதே அளவுல என்ன செய்யும் தொழுகை வீணாகிட்டு வரும். தொழுகை எந்த அளவுக்கு வீணாகுதோ அந்த அளவுக்கு இது என்ன செய்யும் வளர்ந்துட்டு வரும். அப்படி வளருது என்று சொன்னால் அழிவின் பாதையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்ப கால் வைத்திருக்கிறோம். இதை உடனே இல்லாமல் தாவ தௌபா செய்து அதை வந்து ஈமான் கொண்டு, ஈமான் கொண்டு வரதால அந்த பிள்ளை செய்யறாரு. அல்லாஹ் மறுபடியும் சொல்றாரு, ஈமான் கொண்டுன்னு சொல்றாரு. என்ன புதுப்பித்த தஜ்தீதுல் ஈமான், அதை புதுப்பித்து கொண்டு சரியான வழிக்கு வந்த வழிக்கு வந்துட்டாங்க. அந்த என்ன அழிவிலிருந்து தப்பிடுவார், சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவார். அப்ப அவர் அவரிடத்துல தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஓகே தௌபா, அது அது அடிப்படை தௌபா. அந்த தௌபா என்ற பகுதியை விடக்கூடாது. சைத்தான் முதலாவது ஒரு அடியாண்டி இது எடுக்க பார்க்கறது, பாவம் செய்யற அடியாண்டி எடுக்க பார்க்கறது தௌபாவை தான். அந்த தௌபாவை தான் எடுக்க பார்ப்பான். மிக இலகுவான முறையில தௌபா என்ற பகுதியை இஸ்லாமியர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. உலகத்துல எந்த மார்க்கமும் மதமும் சொல்லாத அமைப்புல என்ன இது சொல்லி தந்திருக்கு, தௌபா என்ற பகுதி. மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய என்ன அந்த புனித தினத்துல பாவங்கள் கழிவு தினத்துல எப்படி குரசை வச்சு என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யறோம், மன்னிப்பு கொடுக்கிறோம்னு மன்னிப்பாங்க. அந்த ஒரு ஃபாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு வராது எதை வச்சு தெரியுமா, அதாவது அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர் அன்றைக்கு மன்னிப்பு கொடுக்க போயிட்டு அவருடைய உள்ளத்துல அந்த வசனம் வந்து அப்படியே பதியுது. ஏன்னா அவங்க வந்து மலக்குகளை, வேதங்களை, தூதர்மார்களை, மறுமையினாலே சூரியத்தை, நரகத்தை நம்பியவர்கள், அவங்களுக்கு தெரியும். உண்மையிலே நம்ம மன்னிப்பு கொடுக்க தகுதியற்றவர்கள் அவருக்கு தெரியும். அதை பார்த்து பாவங்களை அல்லாஹ்வை விட மன்னிக்கிறதுக்கு யார் தகுதி, அதை யாரால மன்னிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருந்து நீ வந்து தௌபா செய்யணுமா, தௌபா செய்வது எப்படி அப்படி என்று பெரிய கஷ்டமான வழிவண்டது இல்ல. இருந்த இடத்துலயே ஒரு மனிதன் என்ன செய்யலாம், யாருலாம் இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு மன முருகின அல்லாவிடத்துல அவன் கையெழுதினாலே அது தௌபாதான். அதை செய்யாம எத்திர வெளியும் ஒரு ஒரு இதை செஞ்ச உடனேயே தௌபா செய்யணும், நாளைக்கு செய்யணும், நாளன்னைக்கு செய்யணும், உட்காருவோம்னா சைத்தான் அதைத்தான் என்ன செய்வான் பிற்படுத்தி கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாதிரிய ட்ரெக் மாறடா தான், நீங்க இந்த ரூட்டை எடுக்கிற நேரத்துல இந்த பக்கத்துக்கு திரும்பத்துக்குரிய அந்த பகுதி அது தௌபா. அந்த தௌபாவை சைத்தான் எடுத்துக்கண்டே இருப்பான், அவளை வழி நடத்திக்கொண்டே போவான், ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வழி நடத்திட்டு போவான். அந்த பயணத்துல நீங்க தௌபாவை மறந்துருப்பீங்க, அந்த பயணத்துல தௌபாவை நீங்கள் மறந்திருப்பீர்கள், உங்களுக்கு வரக்கூடிய பாதை தெரியாம போயிடும். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களுக்கு பின்னாடி சொல்லுவோம், இல்லாமல் தௌபா செய்தவர்களை தவிர. முதலாவது ஒன்றும் இதா அது சலா, தொழுகை இல்லாமல் போகுதல். நீங்க பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா முதலாவது பாரமா வருது தொழுகை. என்ன செய்யும் பாரமாக வரும் எல்லாத்துக்கும் பிளே பண்ணுவாங்க. ஒரு ட்ரிப் போற டைம்ல அதை செய்ய தொழுகை
அதான் ஏதாவது சமாளிச்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. ரைட்டா, எல்லாத்துக்கும் பிளே பண்ணிருப்பார். எங்க தொழுறது பிளே பண்ண அதை அப்படி பார்த்து ரசிகலாம் முடிச்சுக்கலாம். இது வந்து அஞ்சு நேரம் நல்ல முறையில ஈமானோட தொடக்கூடிய மக்களாக அவருடைய வாயில வந்திருந்தா அது வேற அம்சம். ஏன்னா அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பழகி போயிருக்கு. ஆனா வரக்கூடிய 90% எந்த அடிப்படையில என்ன, அது ஒரு சப்ஜெக்டே இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறது. ஒரு அஞ்சு நிமிஷம் தானே, அது பிரச்சனை இல்லையா? அஞ்சு நிமிஷத்துக்கு அவன் படுற பாடு, அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அவன் போய் அவன் என்ன கஷ்டப்படுற அஞ்சு நிமிஷம் நிக்கணும். ஆனா பேசுறது என்ன சொல்லுவான், அஞ்சு நிமிஷம் எனவே இதா அத்தோ சரா, எங்களிடமிருந்து தொழுகை போகிறது. அந்த நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கும் தொழுது. நேற்று நம்ம கொஞ்சம் பொழுதுபோக்கா இருந்தோமா, இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், அதுக்கடுத்து கூடுதலா இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சிட்டு போகணும். குறைஞ்சிட்டு போகுது என்று சொன்னா நீங்க டக்குன்னு தொழுகையை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்த பகுதியை பாருங்க என்ன சகவத்தை உங்களை மூழ்கடிச்சிட்டீங்க. உழைப்பு என்ற சகவத்தாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இது போன்ற அந்தஸ்தி என்கின்ற மோகமாக இருக்கலாம், இது போன்றவைகள் என்ன செய்யும், உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும், உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறான். சூரா மரியம் திருப்பி அந்த வசனத்தை நான் ஓதுறேன். அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் உருவானார்கள். நமக்கு பின்னால நம்ம பிள்ளைகள் முதலாவது பேணணும் நினைக்கிறது, நினைக்க வேண்டியது. அல்லாஹ் சொல்ற அந்த சந்ததியினருக்கு பின்னால் வந்த சந்ததியினர்கள் முதலாவது வீணாக்கிருந்தது தொழுகைங்களா. எனவே அதாவது அதை வீணாக்கினார் ஒத்தபாத், அவர்கள் என்ன செய்வாங்க, மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதையும் பின்பற்றி தொழுகையும் வீணாக்கினார்கள். தொழுகையை வீணாக்கினால மனோ இச்சை பின்பற்றினாலும் சொல்லல, தொழுகையை வீணாக்கினார்கள் மனோச்சை பின்பற்றினார்கள். என்ன செய்யும், நடக்கும். எந்த அளவுக்கு மனோச்சை அதிகமோ, எந்த அளவுக்கு ஆசைகள் இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் ஈடுபாடு அதிகமோ, அந்த அளவுக்கு தொழுகை என்ன செய்யும், வீணாகிக் கொண்டே போகும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.